ஹாய் ஹலோ வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு யூடியூப் சேனல். நான் உங்கள் இவன் சரத்குமார். இன்னைக்கு இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா, சம்பங்கி பயிர்கள் ஏற்படக்கூடிய ரெட் ஸ்பைடர் மைட் சொல்லக்கூடிய இந்த செம்பேன் சிலந்தி பத்தி பார்க்க போறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா சம்பங்கி பயிர்களில் பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது இந்த ஸ்பைடர்மைட் தான். ஸோ நுனி இது வந்து செந்தூர கலரில் இல்லை டார்க் சிவப்பு கலரில் மாறுறதுனால பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அந்த மலைகளுக்கு வந்து விலை இல்லாமல் போயிடும். அதனால விவசாயிகள் பெருத்த நஷ்டத்தை ஏற்படுத்துறாங்க. நார்மலாக 100 ரூபாய்க்கு வித்தினா அந்த பூ வந்து 70 ரூபாய் 80 ரூபாய்க்கு எடுத்துக்க கூட தயங்குறாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷன் கூட வரலாம். வேற வழியில் பூ இல்லை அப்படின்னா மட்டும் தான் அந்த பூ அதிக விலைக்கு போகும், இல்லைனா சுத்தமாக வந்து பாதி விலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இன்னொரு மாலை கட்டும் போது பார்த்தீங்கன்னா கலர் வந்து ஒரு மாதிரி மாறுறது, ஒரு மாதிரி ஃபேடப் ஆகிறது, மாலை கட்டினதுக்கு அப்புறம் சீக்கிரமாக அழுகி போகிறது பிரச்சனைலாம் வந்து அந்த பூ வாங்குற வியாபாரிகளுக்கு இருக்கிறது வந்து விவசாயிகிட்ட சொல்றதால விவசாயிகள் ரொம்பவே வந்து வருத்தப்படுறாங்க. இது எப்படியா சரி பண்ணி கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அப்படிங்கிறது விவசாயிகள் பற்றி இருக்க தான் செய்யுது. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க இந்த சம்பங்கி பூவில் இருக்கக்கூடிய ரெட் ஸ்பைடர் மைட் செம்பேன் சிலந்தி இதை பற்றி முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம். ஸோ இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, என்ன மாதிரி மருந்து கிடைக்கிறது மூலமாக இதை கண்ட்ரோல் பண்ண முடியும், இதை பற்றின டாப் டூ பாட்டம் விஷயங்களை சொல்ல காத்திருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் டில் லாஸ்ட் வரைக்கும் இணைஞ்சிருங்க. எச் இன் எவ்ரி செகண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. பச்சத்துண்டு டாட் இன், இங்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட A to Z எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம். இனி விரல் நுனியில் விவசாயம். வெல்கம் டு சிவர்ஸ், வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல். நான் உங்கள் இவன் ஏ சரத்குமார். யூடியூப் விவசாய சேனலோட டெக்னிக்கல் டீம்ல இருந்து நான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கேன். முன்னாடி சொல்ல மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த சம்பங்கி மலைகளோட நுனியில் இருக்கக்கூடிய சிவப்பு கலரில் ப்ளஸ் வந்து செந்தூர் கலரில் ஏற்படக்கூடிய இந்த ரெஸ்பைடமேட்டு செம்பேன் சிலந்தியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். செம்பேன் சிலந்தி அப்படிங்கிறது பொதுவாக வந்து த்ரிப்ஸ் ப்ளஸ் மைட்ஸ் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா வால் பெயின் ப்ளஸ் வந்து வெறும் பெயின், இலை பெயினுமாங்க, பூலக்கு பெயினுமாங்க, கருப்பு பெயினுமாங்க, மஞ்சள் பெயினுமாங்க, 6 டைப் ஆஃப் பெயின் இருக்குது மொத்தத்துக்கு. ஸோ இந்த 6லையும் பார்த்திங்க அப்படின்னா மெயினாக அதிக காசஸ் கொடுக்குறது, அதிக இன்ஜுரி கொடுக்குறது அப்படிங்கிறது பிளாக்கு சாரி ரெஸ்பைடமேட்டு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இதை தாண்டி த்ரிப்ஸ் அப்படிங்கிறது இன்னொரு வகையான கேட்டகரி. இன்செக்ட் இந்த த்ரிப்ஸுக்கும் மைட்ஸுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. நிறைய பேர் வந்து இந்த மைட்ஸ் இன்ஃபெக்ஷன் த்ரிப்ஸ் கூட நீங்க மீன் பண்ணிக்கிறீங்க. இந்த செம்மேன் சிலந்தி வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா நினைமுட ஸ்டேஜஸ் இருக்கு. எப்போ வந்து செம்மேன் சிலந்தி அதிகமாக அப்படின்னு பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் கொஞ்சம் கூடும் பொழுது, இல்ல வந்து பனி முடிஞ்சு ஒரு உக்கரகாலம் மாதிரி தொடங்கும் இல்லையா, அந்த டைம்ல வரும். இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா த்ரோட் இயர்லமே நிறைய இடங்கள்ல வந்து டெம்பரேச்சர் மாறி மாறி வரதுனால கூட இந்த பிரச்சனை வர ஆரம்பிக்கும். பொதுவாக வந்து செம்மேன் சிலந்திகளுக்கு நாட் ஒன்லி செம்மேன் சிலந்தி, சிலந்திகளுக்கு மைல்ஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடியவங்களுக்கு மைல் டோஸ்ல இருந்து ஆரம்பிங்க அப்படிங்கிறத நான் சொல்றது. எடுத்தோடனே வந்து பெனிவியாவோ இல்லை வந்து நீங்க ரொம்ப ஹை டோஸ் இருக்கக்கூடிய நீங்க கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறது மூலமாக பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா வந்து அதோட ரெசிஸ்டன்ட் பவர் கிரியேட் ஆகிடும். ஸோ செம்மேன் சிலந்தி பூ பயிர்களுக்கு பொறுத்த வரைக்கும் திப்ஸ் மைட்ஸுக்கு நீங்க மருந்து அடிக்கும் பொழுது குறைஞ்சது பாத்தீங்க அப்படின்னா மைல் டோஸ்ல இருந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா தான் ஒரு 5 to 6 டோஸ் நீங்க யூஸ் பண்ண, மினிமம் 5 to 6 டோஸ், மேக்ஸிமம் 8 to 9 டோஸ் வரைக்கும் நீங்க திப்ஸ் மைட்ஸுக்கு மட்டும் மருந்து அடிக்க வேண்டியிருக்கும். பூ விவசாயம் பண்ற விவசாயிகள் உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ ஆனால் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சம்பங்கியா இருக்கட்டும், ரோஸா இருக்கட்டும், பட்ரோஸா இருக்கட்டும், இந்த கட்லோவர் எல்லாத்திலுமே பாத்தீங்கன்னா செம்மேன் சிலந்தியோட தாக்கத்தில் அப்படிங்கிறது செம்மேன் சிலந்தியோட மேலாண்மை அப்படிங்கிறது ரொம்பவே வந்து சவாலான ஒரு விஷயமா கூட இருக்கு. இந்த செம்மேன் சிலந்தியை கண்ட்ரோல் பண்றதுக்கு வந்து மெயினா வந்து நீங்க மருந்து அடிக்கிறது முன்னாடி அதை என்ன ஸ்டோஸ் யூஸ் பண்றோம், எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத பீரியாடிக்கலாம் நீங்க வகுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து ரொம்ப ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிட முடியும். ஸோ எதுக்காக சொல்றேன் அப்படின்னா சல்ஃபர் வந்து ஒரு வகையான மல்டி நியூட்ரியா சொல்லப்படும், ஒரு பக்கம் நியூட்ரியாவும் இருக்கும் பிளஸ் வந்து உங்களுக்கு திப்ஸ் மைட்ஸ் கண்ட்ரோல் பிரச்சனாவும் இருக்கும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் பண்ணி கொடுக்கறது மூலமாக தாவரத்தோட நியூட்ரன் பேலன்ஸ் பண்றதுக்கு உங்களுக்கு வகையில் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ முதல்ல சல்ஃபர் அப்படிங்கிறது ஒரு சர்வரோக நிவாரணி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சல்ஃபரை கொஞ்சமா அளவுக்கு ஈக்குவலான டோஸை நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னா சல்ஃபர் மாதிரி வந்து ஒரு மைட் சைடுங்கிறது எதுவும் கிடையாது கூட நம்ம சொல்லலாம். எந்த அளவு நீங்க பயன்படுத்துறீங்க அப்படிங்க பொறுத்தா வந்து சல்ஃபரோட பவர் அப்படிங்கிறது இருக்கு. ஃபர்ஸ்ட் இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இமிடா ப்ளஸ் அசிபிட் அந்த காம்பினேஷன் கொடுத்தா போதுமானது. இமிடா ஒரு 10 மில்லி ப்ளஸ் வந்து அசிபிட் 25 கிராம் இந்த காம்பினேஷன் முதல்ல போங்க. மைட்ஸாக இருந்தாலும் சரி திப்ஸாக இருந்தாலும் சரி, அடுத்து இமிடா ப்ளஸ் அசிபிட் கலந்து இந்த ஸ்டார்டிங் பவராக இருக்கட்டும் இல்லை வந்து இது லான்சர் கோல்டாக இருக்கட்டும் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இமிடா ப்ளஸ் அசிபிட் கலந்தது. இது கூட தைமத்தசோமில் பவுடர் யூஸ் பண்ணுங்கள். அடுத்த ஸ்டேஜ் வரும்பொழுது இமிடா ப்ளஸ் அசிபேட் தைமசோமில் லிக்யூடு யூஸ் பண்ணுங்கள். அடுத்து இமிடா ப்ளஸ் அசிபேட்டு தைமசோமுக்கு பதிலாக ஃபிப்ரோன் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் வந்து வெரி பேசிக்கில் இருக்கிறது. ஸோ இதுக்கப்புறம் இமிடா ப்ளஸ் அசிபேட்டு கூட சல்ஃபர். ஸோ இப்படி காம்பினேஷன்ஸை ஒரு 5-6 காம்பினேஷன்ஸ் மட்டும் மாலிகள் இது பண்ணிக்கிட்டு நீங்கள் எடுத்தோடனே ஓமைட்டோ இல்லை ப்ராப்பர் கேட்டோ இல்லை வந்து நீங்கள் மைட் சைடு அனாபியோ எடுத்தோடனே நீங்கள் ஹெவிடோஸ் போயிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜஸ் போகும்போது நீங்கள் கண்டிப்பாக அதோட ஹெவிடோஸ் கொடுத்தா தான் வந்து தாவரம் கேட்கும், தாவரம் கட்டுக்குள்ள வரும் அப்படிங்கிற கண்ட்ரோல் இருக்கும். ஸோ ஆரம்பத்திலேருந்தே நீங்கள் மைல்ட் டோசஸ் ஆனால் இந்த ஃபிப்ரோனி ப்ளஸ் இமாமெட்டின் ஃபிப்ரோனி ப்ளஸ் இமிடா ப்ளஸ் வந்து அசிபேட்டு இந்த தைமசோம் லிக்யூடு ப்ளஸ் வந்து சல்ஃபரு வெட்டமின் சல்ஃபரு இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பைஃபென்த்ரின் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் கேட்டு இந்த மாதிரி நீங்கள் மைல்ட் டோசஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹெவிடோஸ் பக்கம் போனீங்க அப்படின்னா உங்களை வந்து கரெக்டாக கண்ட்ரோலில் கொண்டு வர முடியும். ஸோ இந்த மாதிரி டாப் டு பாட்டம் A to Z வந்து இந்த செம்மேன் சிலந்தை பற்றி கண்ட்ரோல் பண்ணுற முறைகளையும் அதை பண்ணுற அப்படிங்கிற மெத்தடத்தை பற்றியும் யூடியூப் சேனலில் டெய்லி வாட்ஸ்அப் உள்ள விவசாயிகளுக்கு நாங்கள் பயிற்சி கொடுத்துருக்கிறோம். எங்களோட வாட்ஸ்அப் உள்ள பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு இருக்கக்கூடிய ஒரு 7000 மேற்பட்ட விவசாயிகள் வந்து
வந்து ஒவ்வொரு மாவட்டங்களிலிருந்தும் ஒவ்வொரு பயிர்களுக்கும் தனித்தனியா வந்து எங்க அட்மிஷன் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. சோ நீங்க வந்து விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயியா இருக்கீங்க, பூ விவசாயம் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்களும் இந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். லிங்க் கீழே கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கிளிக் பண்ணி உள்ள வந்தது மூலமா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டே பை டே உங்க கார்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தெளிவான விளக்கங்களை எங்களோட டெக்னிக்கல் டீம்ல இருந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் நம்ம பாத்தீங்கன்னா டாப் டு பாட்டம் விவசாயப்பட எல்லாத்தவங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூகுள போயிட்டு www.pachathundu.in அப்படிங்கிற நம்ம வெப்சைட் உள்ள போய் பாருங்க. கூகுள் பிளே ஸ்டோர்ல பச்சத்துண்டு அப்படிங்கிற மொபைல் அப்ளிகேஷன் நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது மூலமாக பாத்தீங்க அப்படின்னா டாப் டு பாட்டம் ஏ டு இசட் விவசாயத்தேவையான எல்லா பொருட்களையும் நீங்க வாங்கிக்கலாம். ஏ டு இசட் விவசாயத்தின எல்லா தகவல்களையும் நீங்க பிடிஎஃப் வடிவத்திலையும் பிளஸ் வந்து இமேஜஸ் வடிவத்திலையும் பூச்சி நோய்க்கு என்னென்ன பிரச்சனைகள் என்ன மருந்துங்கிறத டாப் டு பாட்டம் உங்களுக்கு கொடுத்துருக்கும். நிறைய ஏ டு இசட் விவசாய தேவையான அன்னன்னைக்கு மார்க்கெட் பிரைஸ்ல ஆரம்பிச்சு எப்படி பர்ச்சேஸ் பண்றது என்ன மாதிரி ஸ்கீம்ஸ் இருக்கு டாப் டு பாட்டம் ஏ டு இசட் ரிலவன் டு தி அக்ரிகல்ச்சர்ங்கிறது எல்லா டைட்டிலுமே அந்த வெப்சைட்ல கொடுத்துருக்கும். நீங்க மொபைல் ஆப் மூலமா அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.